ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பேய் பிடிச்சிருச்சு. எப்படியெல்லாம் அந்த தீய சக்தியை கிருஷ்ணர்கிட்ட இருந்து விரட்டினாங்கன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாருமே வர ஆபத்து தெரியாம எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கருப்பசாமி வானத்துல இருந்து பறந்து வந்தாரு. குழந்தைகளா, இது ரொம்ப ஆபத்தான காலம், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஏதோ ஒரு சக்தி நம்ம எல்லா சக்தியும் உறிஞ்சுகிட்டு இருக்குது. என்னால எந்திரிக்க நடக்க முடியல. என்ன சொல்றீங்க கருப்பசாமி ஐயா? தெய்வ சக்திக்கு ஆபத்தா? அப்படியே ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது சொல்லுங்க கருப்பசாமி ஐயா. இன்னைக்கு சூழ் மேகங்களும் புகை மூட்டும் இருக்கு. அந்த சக்தியோட தீவிரம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாத்தோட தெய்வ சக்தி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னோட சக்தி உறிஞ்சிருச்சு, காளி தேவி வாங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானே விழுந்துட்டாரு. என்னடாது, எல்லாருமே விழுந்துகிட்டே இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு கலையும் விழுந்துட்டு இருந்தா நம்மள யாருதான் காப்பாத்துறது? கொஞ்ச நேரம் கழிச்சு காளி தேவியும் அம்மன் தாயும் வந்து சேர்ந்தாங்க. அச்சச்சோ, என்னாச்சு குழந்தைங்களா? கருப்பசாமி சிவபெருமான் இப்படி இருக்காங்க? நம்ம ஊருக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தீய சக்தி இந்த ஊரை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டே இருக்கு. அது என்னன்னா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த தீய சக்தி என்னன்னா, அந்த தீய சக்தி என்னன்னு சொல்ல வரும்போது அப்பனும் மயக்கம் போட்டாங்க. ஒரே நேரத்துல நாலு கடவுளுமே சக்தி இல்லாம இருந்தனால இது மாதிரி என்னைக்குமே நடந்தது இல்ல. எல்லா குழந்தைகளும் பயத்துல இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இப்படியே போயிட்டுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள காப்பாத்த வந்த கடவுள் எல்லாம் இப்படி மயங்கி மிங்கி விழுந்துட்டு இருக்காங்க. நம்மள காப்பாத்திருக்க எந்த கடவுள் இருக்காங்க? ஹனுமான் இருக்காரு. ஹனுமானியா, சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்திங்க வாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டதால ஹனுமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. என்ன சக்தி, என்ன சக்தி தாக்கி இருக்கு, என்ன சக்தி தாக்கிருக்கு தெரியலையே. குழந்தைகளை யாரு கவலைப்படாதீங்க, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீர்க்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பஞ்சமுகியாதான் இருக்கும். அந்த பஞ்சமுகிய கண்டுபிடிச்சு அழிக்கிறேன். அங்க இருக்கிறவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக ஹனுமான் போய் சிவன் சிலை எடுத்து கொண்டு வந்துச்சாரு. அப்பதான் கிருஷ்ணர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. ஹனுமான், எல்லா தெய்வ சக்தி பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனா இங்க மட்டும் பாதிக்கல. உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குமோ? இல்ல கிருஷ்ணா, இல்ல. என்னால ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிற அந்த தீய சக்திக்கு, அதனாலதான் விட்டு வச்சிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குட்டி கருப்பு சாமி வந்து சேர்ந்தாரு. இந்த பிரச்சனை என்னங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி குட்டி கருப்பு சாமி போய் எல்லா கடவுளோட பாதத்தை தொட்டு பார்த்தாரு. இவங்களை அழிச்சது அசுர சக்தி, அது நிச்சயமா பல்லறிக்கையாதான் இருக்கும். பல்லறிக்கி, இப்பவே வந்து உன்னை அழிக்கிறேன். அந்த பசுமாடுகளால மட்டும்தான் அவங்களை பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக எல்லா மாடுகளும் சுத்தி நின்று பாதுகாத்து. மறுபுறம் அந்த ஹனுமானும் கிருஷ்ணர் சேர்ந்து ரத்தின குண்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிருஷ்ணா, அங்க பாரு, ரத்தின குண்டத்துலதான் தங்கப்பட்டகம் இருக்கு. அந்த தங்கப்பட்டகத்தை எடுத்துட்டா நிச்சயமா நம்ம பல்லாருக்கே அழிச்சிடலாம். அந்த ஹனுமான் போய் தங்கப்பட்டகத்தை எடுத்தாரு. இடி எடுக்கும் போதே இடி மின்னெல்லாம் போயிடுச்சு. கிருஷ்ணரும் ஹனுமானும் அந்த தங்கப்பட்டகத்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்தாங்க. என்ன ஹனுமான், அந்த தங்கப்பட்டத்தை எடுத்துக்கொண்டா நீங்க வச்சுட்டா எல்லா கடவுளும் நார்மல் ஆயிருவாங்களா? ஆமா கார்த்திக், தங்கப்பட்டத்தை வச்சுட்டா நார்மல் ஆயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த தங்கப்பட்டத்தில் இருந்த தீப சக்தியை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு கடவுளுக்கா ஹனுமான் கொடுத்தாரு. மந்திரப்பட்டகம் வச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் யாருமே அப்பனா நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மாட்டோட கண்ணுக்குட்டு மட்டும் திடீர்னு அந்தரத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாருங்க எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு விட்டு வச்சிருந்தேன். ஏய் கிருஷ்ணா, அந்த தீய சக்திகள் உன் மேல பூந்திருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, எல்லா
சக்தி திருப்பி கொடு. என்னால முடியாது போ, உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. சூழ் மலைகள் எல்லாம் வரப்போகுது, இடியெல்லாம் ரொம்ப இடிச்சு மழை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ரொம்ப பாத்துருங்க, ரொம்ப மழை வந்துட்டு இருக்கு. பசங்களா எல்லாரும் வெள்ள வரப்போகுது, சீக்கிரம் எல்லாம் கூரை மேல ஏறிக்கங்க. யாரு எக்காரத்தை கொண்டு கீழே நிக்காதீங்க. இந்த பசங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா கூரை மேல ஏற ஆரம்பிச்சாங்க. இந்த கருப்பசாமியை தூக்கி யானை தன் தோளில் வச்சுக்கிச்சு. ஒரு வழியா தண்ணிக்கு மேல கருப்பசாமியை தூக்கிட்டு வந்தாங்க. மீதி இருக்கிறவங்களை தூக்க ஹல்க் வந்து சேர்ந்தாரு. ஹல்க் வந்து காளிதேவியை தூக்குனாரு. சிவபெருமான் மட்டும்தான் இருக்காரு. அவரை தூக்கலான்னு தண்ணிக்குள்ள வந்து பாக்கும்போது சிவபெருமானை காணோம். எங்க இங்கதான் சிவபெருமான் இருந்தாரு, இங்க இருந்தாரு, எங்க காணோமே. ஒருவேளை வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருப்பாரு, நம்ம எல்லா பக்கம் தொலைவோம் அப்படின்னு சொல்லி ஹல்க் எல்லா பக்கம் தொலைவினாரு. ஆனாலும் கிடைக்கல. குட்டி கருப்பசாமி, சிவபெருமான தூக்கலாம் தண்ணிக்குள்ள போய் பார்த்தேன், சிவபெருமான காணோம். அப்படியா, இது நிச்சயமா இந்த கிருஷ்ணரோட வேலையாதான் இருக்கும். தண்ணியை விட்டு நிச்சயமா சிவபெருமான வெளியே கொண்டு போயிருக்க மாட்டாரு. தண்ணிக்குள்ள எதை எங்காவது மறைச்சு வச்சிருப்பாரு. சிவபெருமான் இருக்கிற பொருள் ஏதாவது ஒரு ஒரு வழியா சிவபெருமானே எந்திரிச்சாரு. சிவபெருமான் தகக்தியால மலையெல்லாம் நிப்பாட்டினாரு. குழந்தைகளா, அந்த கிருஷ்ணர் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அந்த கிருஷ்ணரோட சிலையை எடுத்துட்டு வாங்க. அந்த கிருஷ்ணரோட சிலையில சிவபெருமான் கைய வச்சாரு. ஒரு வழியா தீய சக்தி அந்த கிருஷ்ணர் உடம்புல இருந்து சிவபெருமானே விரட்டிட்டாரு. ஓம் காலகுண்டனே போற்றி, ஓம் வரகுண்ட மேகனே போற்றி, ஓம் காலதீதனே போற்றி போற்றி. ஒரு வழியா எல்லா கடவுளுமே சக்தி பெற்றாங்க. சிவபெருமானே என்ன மன்னிச்சுடுங்க, இந்த தீய சக்தியில தான் என்ன ஆண்டுருச்சு. இனிமேல அந்த தப்ப செய்ய மாட்டேன். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிவபெருமானே. சரி சரி கிருஷ்ணா, உன்ன நான் மன்னிச்சிடுறேன். குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.